வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ட்ரெண்ட் பிரிட்ஜில் இந்தியா என்ன விஷயங்கள் நல்லா பண்ணாங்க, இங்கிலாந்து எங்கே பெட்டராக பண்ணலாம், செகண்ட் டெஸ்ட்டில் மழை வரலன்னா என்ன ஆயிருக்கும், இந்த விஷயங்கள்லாம் நம்ம இந்தியா வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேன் பிளேஸ் எக்ஸ்பர்ட் ரிவ்யூவில் டோஸை வென்ற இங்கிலாந்து அணி நாங்கள் முதல்ல பேட்டிங் செய்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. விராட் கோலியும் சொல்லியிருந்தாரு நாங்களும் டாஸை வின் பண்ணால் பேட்டிங் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இது ஒரு ஆச்சரியமான விஷயங்க, ஏன்னா ரெண்டு டீமுமே அவங்க டீமில் தலா 4 ஃபாஸ்ட் போலர்ஸ் விளாடினாங்க, ஆனா டாஸ் வின் பண்ணா நாங்க பேட்டிங் தான் எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டைத்துல இது ஒண்ணு சொல்லலாம், மேபி எ குட் டாஸ் டு லூஸ் அப்படின்னு சொல்லலாம் டீம் இந்தியாக்கு. ஏன்னா நல்ல ஓவர் கேஸ்ட் கண்டிஷன்ஸ் இருந்தது, போலிங்க்கு அருமையாவே இருந்தது, இந்தியன் போலர்ஸும் ரொம்ப அருமையா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஷார்துல் தாக்கூர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இன்க்ளூஷனா இருந்தாரு, அவரு ரொம்ப நல்லாவே போட்டாரு. பட் ஸ்டார் ஆஃப் த போலிங் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பும்ரா மற்றும் ஷமி தாங்க. இவங்க ரெண்டு பேர் இடையில 7 விக்கெட்டை வீழ்த்தி இங்கிலாண்ட வெறும் 183 ரன்ஸ்க்கு ஆல் அவுட் ஆக்கினாங்க டீம் இந்தியா. இந்தியாவோட பேட்டிங்கை பொறுத்த மட்டும் கேஎல் ராகுல் ரோஹித் சர்மாவை பாராட்டியே ஆணுங்க. முதல் இன்னிங்ஸ்லயும் சரி, ரெண்டாவது இன்னிங்ஸ்லயும் சரி, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 97 ரன் பார்ட்னர்ஷிப் இவங்க ரெண்டு பேர் இடையில இருந்தது. ரெண்டு பேருமே நேச்சுரல் ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ், அக்ரஸிவா ஆடுற பிளேயர்ஸ். ஆனா ரொம்ப அருமையா கண்டிஷன்ஸை கணிச்சு ஓவர் கேஸ்ட் ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல பால நிறைய விட்டு பேஷியண்டா ஆடி ஒரு சம பேஸை செட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். 97 ரன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா, சூப்பர். இந்தியன் மிடில் ஆர்டர் ஒரு சின்ன கொலாப்ஸ் இருந்ததுங்க. பட் போன வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா டீம் இந்தியாவோட வீக்னஸ் அவங்களோட டெய்ல் ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது வந்து நீங்க சொன்னது தப்பு பத்ரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க டீம் இந்தியா. 46 ரன்ஸ் கான்ட்ரிபியூஷன் டெய்ல் கிட்டேருந்து வந்தது, 3 பிளேயர்கிட்டருந்து, முகமது சிராஜ், பும்ரா மற்றும் ஷமி. இதை தவிர ரவீந்திர ஜடேஜா 56 ரன் ரொம்ப அருமையாக ஆனாருங்க. டெஸ்ட் மேட்சோட மிடில் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்தியா 95 ரன்ஸ் லீடில் இருந்தாங்க. கன்சிடரிங் இந்த கண்டிஷன், சிச்சுவேஷன், இந்த மேட்சோட விக்கெட் இதெல்லாம் பார்த்தா 95 ரன் லீடுங்கிறது டெஃபினட்டாக ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜுங்க. ஸோ டெஃபினட்டா இந்தியா ஒரு பயங்கரமான பொசிஷன்ல இருந்தாங்க தேர்ட் இன்னிங்ஸ் தொடக்கத்துக்கு முன்னாடி. இங்கிலாண்டை பொறுத்த மட்டும் அவங்களோட பேட்டிங்க்கு ஒரே ஒரு பர்ஃபார்மர் தாங்க, ஜோ ரூட். ரொம்ப அருமையா ஆடினாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஹாஃப் செஞ்சுரி, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு செஞ்சுரி. ஸோ டெஃபினட்டா இவருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் விருது கொடுக்கறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் பேட்ஸ்மனுக்கு அகெயின்ஸ்டாவே இருந்தது, அவரு டீம் எப்போதுமே ப்ரெஷர்லயே இருந்தது. இருந்தாலும் இவர் தனியா நின்று ஒரு முதுகெலும்பா இருந்தாரு டீம் இங்கிலாண்டை பொறுத்த மட்டும். இவரை தவிர யாருமே அடிக்கல. ஜோ ரூட்டை தவிர நெக்ஸ்ட் பிக் ஸ்கோர் இங்கிலாந்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் 32 ரன் தாங்க. ஸோ அவர் சொல்லியிருக்காரு டெஃபினட்டா அடுத்த டெஸ்ட் மேட்ச் முன்னாடி பேட்ஸ்மென் நிறைய வேலை செய்யணும், லார்ட்ஸ் டெஸ்ட்ல பேட்ஸ்மென் ரன் அடிக்க பார்க்கணும் அப்படின்னு டெஃபினட்டா சொல்லியிருக்காரு ஜோ ரூட். ஒரே ஒரு பேட்ஸ்மென் தான் கிளிக் ஆயிருக்காங்க இந்த சீரீஸ்ல. இந்தியன் போலர்ஸ் நல்லா போட்டாங்க, நோ டவுட். பட் ஹோம் கண்டிஷன்ஸ்ல பேட்ஸ்மென் ரன் அடிக்கலனா உங்க டீமால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இதை தவிர இங்கிலாந்து டீம் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் எக்கச்சக்க கேச்சஸ தவற விட்டாங்க. இங்கிலீஷ் போலர்ஸ் நல்லா போட்டு சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க, ஆனா நீங்க கேச்சஸ் பிடிக்கலனா டெஃபினட்டா இந்த மேட்சை தவற விடுவீங்க. கடைசி நாள்ல வெறும் 150 ரன் தான் அடிக்க வேண்டிய இருந்தது டீம் இந்தியாவுக்கு. ஆனாலும் ஜோ ரூட் என்ன சொல்லியிருக்காருன்னா மேட்ச் நடந்திருந்தா என்ன வேணா ஆயிருக்கலாம், நாங்க கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறக்க கூடாது 2018 ரெண்டு வாட்டி டீம் இந்தியாவால 200 ரன் கூட அடிக்க முடியலங்க. இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம், ஏன்னா அந்த லாஸ்ட் டேல எவ்வளவு சின்ன ஸ்கோரா இருந்தாலும் பேட்டிங் ஆடுறதுன்றது டெஃபினட்டா ஒரு பிரஷர். ஆனா என்னோட கருத்து என்னன்னா 150 ரன் டெஃபினட்டா டீம் இந்தியா அடிச்சிருப்பாங்க, நல்ல பாசிட்டிவான ஒரு தொடக்கம் கிடைச்சது, பேட்ஸ்மேன் நல்ல டச்ல இருந்தாங்க, ஓபனர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நான் டீம் இந்தியாவை டெஃபினட்டா பேக் பண்ணிருப்பேங்க அந்த சிச்சுவேஷன்ல. இந்தியாவை பொறுத்த மட்டும் ஸ்டார் பெர்ஃபார்மர் டவுட்டே இல்லாம ஜஸ்பிரீத் பும்ரா தாங்க. முதல் இன்னிங்ஸ்ல 4 விக்கெட், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட், மேட்ச்ல 9 விக்கெட், ரொம்ப அருமையா ஆடி டீம் இந்தியாவோட முதுகெலும்ப முறிச்சது இவர் தான் அப்படின்னு சொல்லணும். கண்டிஷன்ஸ் ஃபேவரபிளாக இருந்தது ஓகே, பட் இருந்தாலும் இவரோட லைன், லென்த், வேரியேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு ஒரு வாட்டி இவர் போடும் போதும் விக்கெட் எடுக்கிற மாதிரியே இருந்ததுங்க டெஸ்ட் மேட்ச்ல. ஸோ ஸ்டார் பெர்ஃபார்மர் டெஃபினட்டா ஜஸ்பிரீத் பும்ரா. இங்கிலாண்டோட போலர்ஸ் ரொம்ப அருமையாகவே போட்டாங்க. ஆலி ராபின்சன் 5 விக்கெட் ஆல் எடுத்தாரு. ஜேம்ஸ் ஆண்டர்சன் சொல்லவே வேணாங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்தா அவர் நிச்சயமா நல்லாவே போடுவார். அவரு 4 விக்கெட்டை வீழ்த்தினாரு. ஸோ இவங்க ரெண்டு பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இங்கிலீஷ் போலர்ஸ் நல்லா பண்ணாங்க. ஆனா பேட்ஸ்மேன் மற்றும் ஃபீல்டிங்
டெஃபினட்டா ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இங்கிலாந்துக்கு செகண்ட் டெஸ்ட் லார்ட்ஸ்ல. அருமையான டெஸ்ட் சீரீஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து. உங்களுக்கு கண்டினியூஸா ப்ரிவியூ ரிவ்யூ வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் கிரிக்கெட் வித் பத்ரியில. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும்.